ஜெயந்தி வ்ளாக் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக என்னென்னா வந்து நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு ஸ்வீட்ஸ் வந்து நான் செய்ய போறேன். ஒன்று வந்து பூந்தி லட்டு, இன்னொன்று வந்து அவல் லட்டு. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி ஒரு ரைஸ் கீர் வந்து செய்ய போறோம். இப்போ வந்து நான் லட்டு வந்து ஏற்கனவே வந்து நான் செஞ்சிட்டேன். லட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து ஏற்கனவே இருக்கு. நான் லிங்க் வந்து கீழே தரேன், யாருக்குன்னா வேணும்னா பாருங்க. லட்டு பாருங்க, கொஞ்சமாக செஞ்சு வச்சிட்டேன். ஸோ செஞ்சு வச்சுட்டேங்க. அடுத்தது வந்து நம்ம அவல் வச்சு லட்டு பண்ணிடலாம். பேன் வச்சுட்டேன், இதில் ஒரு கப் அவல் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இதில் அஞ்சு ஏலக்காய் சேர்த்துடுறேன். கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு அவல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கண்டிப்பாக அவல் வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி வந்து செஞ்சு வைக்கணும். அதனால நான் லட்டு செய்கிறேன் இன்னைக்கு. இது வந்து பாயசம் கூட செஞ்சுக்கலாம், இல்லைனா அவல் வந்து ஊற வச்சுட்டு வெறும் சக்கரை மட்டும் வச்சு கூட நம்ம சாமிக்கு வந்து வைக்கலாம். இப்போ லைட்டாக இதை வந்து வறுத்துக்கலாம். இந்த அவல் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கோங்க. சும்மா ஒரு நிமிஷம் தான் ஆகும் இது வறுத்துறதுக்கு, ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், ஒரு நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுத்தாச்சு, இது ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அவல் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சி ஜார்க்கு வந்து மாற்றிடலாம். இப்போ இதை வந்து கொரக்கொரன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொரக்கொரன்னு வேண்டாம், லைட்டாக கொரக்கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து திராட்சை கொஞ்சம் போட்டுருவேன். அப்புறம் முந்திரி பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இது வந்து நான் பாயசம் அப்புறம் வந்து இந்த லட்டு ரெண்டுத்துக்குமே வந்து நான் போட்டிருக்கேன். வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம அரைச்ச அவல் சேர்த்துடுறேன், அப்புறம் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை ரெண்டுமே சேர்த்துறேன். இது வந்து பாயாசமுக்கு வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். வந்துட்டு லட்டு வந்து நம்ம குடிக்க ஆரம்பிக்கலாம். அரை கப் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இது மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து நெய் வேண்டாம்னா காய்ச்சின பால் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது மாதிரி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து அவல் லட்டு வந்து எல்லாமே பிடிச்சி வச்சுட்டேன். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம ரைஸ் கீர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ரைஸ் கீர் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தேன். பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து நல்லா ஊற வச்சுருங்க தண்ணியில். ஊற வச்சுட்டு இது மாதிரி காய வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷமாவது காயிட்டோம் கொஞ்சம், இப்போ அப்படியே இருக்கட்டும் இது. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, இருந்தாலும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஒரு டிஷ்யூ வச்சு லைட்டாக தொடச்சி விட்டுடலாம். இது மாதிரி ஈரமெல்லாம் தொடச்சிட்டு மிக்சி ஜார்க்கு வந்து மாற்றிடுறேன். இப்போ இதுலேயே வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துறேன். மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அரிசி வந்து அப்படியே உடஞ்சிடும் நல்லா. இது மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து அரிசி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும், அது வரைக்கும் வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம போட்ட அரிசியெலாம் பாருங்கள், நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாவே தெரியும். ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும் அரிசி. இப்போ வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரைஸ் கீர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இதில் குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், நல்லா கலர் கிடைக்கும், அப்புறம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதில்
வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துறேன். இப்போ ரைஸ் கீரும் வந்து ரெடி ஆயிடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தவள் பார்த்தீங்கன்னா மத்தியானம் நல்லா தூங்கி வந்துட்டாரு, இப்போ வந்து குளிக்க வச்சிட்டேன். எது குளிக்க வச்சேன் தவளுனா, கிருஷ்ணன் மேக்கப் வந்து தவனுக்கு வந்து போட போறோம். இதில் தவிர இங்க பாரு, கிருஷ்ணன் மேக்கப் இல்லாமா எஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் தான் போட்டிருக்கேன். இது வந்து போன வருஷம் வாங்கின வேஷ்டி, இது இங்கே பாருங்க எவ்வளோ சின்னதாக ஆயிடுச்சுன்னு, முட்டி வரைக்கும் தான் வரும் போல இருக்கு. அதனால நான் இதை மடித்து மேலே தவள் மாதிரி போட்டுக்க போகிறேன். தவனுக்கு மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் ரோகிணியோட பரதநாட்டியம் செட், இது போட்டாச்சு. அப்புறம் வந்து ஒரு பேண்ட் அது போட்டேன். வேஷ்டி வந்து நான் டவல் மாதிரி இங்கே போட்டிருக்கேன். தவன் லிப்ஸ்டிக் நல்லா இருக்கா? வாயை மூட மாட்டுறாரு அவரு. கையில் என்ன வச்சுருக்கீங்க? என்னது கையில் என்ன தவன், இது என்னது? இது ட்ரம்பெட் இல்லை, அது ஃப்ளூட். அது புல்லாங்குழல். கிருஷ்ணா வந்து புல்லாங்குழல் தான் வாசிப்பாரு. ஒரு வாட்டி ஒரு வாட்டி கிருஷ்ணா கிருஷ்ணா ஒரு வாட்டி கிருஷ்ணா கிருஷ்ணா வீட்டுக்கு வெளியே வந்து அரிசி மாவு கோலம் போட்டிருக்கேன். கிருஷ்ணர் பாதம் இருக்க மாதிரி நடுவில் வந்து வரைஞ்சிருக்கேன். உள்ள அப்படியே உள்ள போகலாம். அப்படியே ஃபுல்லாக பாதம் வரைஞ்சிருக்கேன் சாமி வரைக்கும். சாமிக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றியாச்சு, கற்பூரம், அப்புறம் வந்து தேங்காய்லாம் உடச்சி வச்சிட்டோம். சாமி கும்பிட்டாச்சு. இப்போ இங்கே வந்து பூலாம் வச்சுருக்கேன் சாமிக்கு, அப்புறம் சாமிக்கு பிரசாதம்லாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து தயிர், பட்டர், அப்புறம் வந்து பால் வச்சுருக்கேன், அப்புறம் லட்டு, அவல் லட்டு, அப்புறம் வந்து பாயாசம், இங்கே வந்து பழம்லாம் வச்சுருக்கேன். எல்லாம் களைச்சிட்டாரு. இங்க வந்து நம்மளோட ராதை வந்து வந்துட்டாங்க. கிருஷ்ணா ராதை இங்க பாரு, ஹாய் சொல்லுங்க. அந்த இது நிக்கவே மாட்டேது தலையில. இத்தவன் என்ன பண்றீங்க? மிக்ஸ் பண்றியா? எல்லாம் கழட்டியாச்சு. சூப் ரெடியா? நீ பானைக்குள்ள இருந்து சூப்ப எடுக்கிற? கிருஷ்ணா வெண்ணெய் தான் எடுப்பாங்க. வெண்ணெய் தானே அது? தவன் வெண்ணெய் தானே? என்னது இது உள்ள உள்ள என்ன காட்டுங்க.